அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் நடிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறது. ஒரு படத்தோட ஆடியோ டான்ஸ்ல தயாரிப்பாளர் கே ராஜன் ஒரு விஷயம் சொன்னாரு, அந்த ஆடியோ டான்ஸ்ல நீங்க உட்காந்துருந்தீங்க மேடையில, அது பத்தி நீங்க என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா ஷேர் பண்ணீங்க. அது வந்து மக்களுக்கும் தெரிய வேண்டிய கருத்து அப்படிங்கறதுனால நீங்க அது என்னன்றது சொல்லுங்க. அப்போ வந்து முகமரியான்னு ஒரு படம் ஆடியோ லான்ச்சு, அப்போ வந்து கங்கை அமரன் சார், ராஜன் சார், ஜாகுவார் தங்கம் சார் எல்லாரும் வந்திருந்தாங்க. ஸோ அப்போ வந்து இந்த பேச்சு வந்தப்ப நான் பின்னாடி தான் உட்காந்துருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து என்ன சொன்னார், உன்னோட முதல் படம் அதனால நீ ஆடியோ லான்ச்க்குலாம் வந்திருக்க, இல்லாட்டி நீலாம் ஆடியோ லான்ச்க்கு வந்திருக்க மாட்டேன். நான் மனசுல யோசிக்கிறேன், படம் ரிலீஸ் ஆனதை விட நான் ஆடியோ லான்ச்சு தான் ஜாஸ்தி போயிருக்கேன் அப்படின்னு உட்காந்து பின்னாடி உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறமா ஐ திங்க் கங்கை அமரன் சார் தான் திரும்பி நின்று கேட்டார், ஏம்மா ஜீன்ஸ்லலாம் வரீங்க, சாரிலாம் கட்டிட்டு வர மாட்டிங்களா, சுடியிலலாம் வர மாட்டிங்களான்னு. அப்போவும் நான் மனசில் யோசிக்கிறேன், நாங்கள் இங்கே ஜீன்ஸில் வந்திருக்கோம், ஆனால் படத்தில் மட்டும் கவர்ச்சி வேணும், அப்போ ஆனால் நாங்கள் ஆடியோ லான்ச்சுக்கு மட்டும் ஜீன்ஸு டாப் எதுவும் போடக்கூடாது, சாரி கட்டிட்டு தான் வரணும். சரி, நான் எதுவும் சொல்லிக்கல. அதுக்கப்புறமா இந்த பேச்சு வந்தது, வந்து ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இப்போ யாரும் மதிக்கிறது இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லை. ஐ டோன்ட் நோ, ஐ மீன் பர்சனலாக நான் அந்த காலத்தில் ஷூட்டிங் பார்த்ததில்லை, இல்லை நான் அந்த காலத்தில் பிறந்ததில்லை, ஓகே என்னால் சொல்ல முடியும். பட் ஒரு மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் தட் அந்த காலத்தில் வந்து மேபி ப்ரொடியூசர்ஸ் வந்து இந்த மாதிரி ஹீரோயின் கிட்ட வெளிப்படையாக எதுவும் கேட்க மாட்டாங்க, அவங்க வந்து வந்தாங்க காசு கொடுத்தாங்க, ஒரு முதலாளி மாதிரி வந்தோமா, எல்லாரும் ஒர்க் பண்ணிருந்தீங்களா, காசு கொடுத்தோமா, போனோமான்ற மாதிரி இருந்திருப்பாங்க, மேபி அப்படி இருந்திருக்கலாம். பட் இந்த காலத்தில் வந்து ரொம்ப ஓப்பனாக கேட்கும்போது அது என்ன ஆகிடுதுன்னா, எடுத்த உடனே ப்ரொடியூசர் இப்படி ஒரு விஷயம் கேட்குறாருன்னு சொல்லும் போதே மனசில் ஒரு ரெஸ்பெக்ட் கொஞ்சம் கம்மி ஆகிடும். பிகாஸ் என்னடா அவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்துக்கிட்டு நம்மக்கிட்ட இப்படி கேட்குறாரு, அதுவும் மோஸ்ட் 90% ப்ரொடியூசர்ஸ் நாங்கள் பார்க்குறது வந்து எங்களோட கிராண்ட் ஃபாதர் ஏஜில் இருப்பாங்க, அப்பா ஏஜ் கூட இல்லை, கிராண்ட் ஃபாதர் ஏஜில் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதர் வந்து நம்மக்கிட்ட ரோட்ல கேட்டாலே நமக்கு கோபம் வரும். ஸோ நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட அப்படி கேட்கும்போது அது இன்னமும் ரெஸ்பெக்ட் கம்மியாயிடும், என்னடா இது இந்த ஏஜில் போய் ஏன் இப்படி கேட்குறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ மனசில் நான் அப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டது அதுதான், மனசில் அப்போ யோசித்தேன் சார் அன்னைக்கு நடந்துக்கிட்டது அவங்க அந்த மாதிரி எல்லாரும் முதலாளின்னு கூப்பிடுற அளவுக்கு அவங்க வந்து நடந்துக்கிட்டாங்க, எனக்கு அப்படி நடந்துக்க மாட்டுறாங்க, அதுக்கு என்ன சார் பண்ண முடியும், அது எல்லாத்துக்கும் வந்து ஹீரோயின்ஸே நீங்கள் தப்பு சொன்னீங்கன்னா எப்படி சார், ட்ரெஸ் பண்ணிட்டு வரத்துக்கும் ஹீரோயின் தப்பு, ஆடியோ லான்ச்சுக்கு வராங்களா இல்லையான்றதும் ஹீரோயின் தப்பு, எல்லாத்துக்குமே ஹீரோயினே சொல்றீங்களே அப்படின்னு மனசுல உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். யாராச்சும் டைரக்டர் உங்ககிட்ட ஓரதா அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டது தாண்டி லிமிட் தாண்டி டச் பண்ணதை ரெண்டு மூணு இன்ஸ்டன்சஸ் நடந்திருக்கு அப்படி. பட் அது வந்து எப்படிலாம் சி ஒரு நான் இப்படி பின் பாயிண்ட் பண்ணலை, மேபி அவங்களுக்கு வந்து மைண்டில் என்ன இருந்திருக்கோன்னா வர எல்லா ஆக்ட்ரஸஸும் மேபி அப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி அவங்க டைரெக்டாக கை வச்சுருப்பாங்க, ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் ஹேபிட் சொல்லுவோம்ல, ஹேபிச்சுவலாக நம்ம சம்டைம்ஸ் லெஃப்ட் தான் போகணும்னு தெரியுதுனால ரைட் எடுத்து போயிடுவோம், இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் ஹேபிட்ல அவங்க மேபி வச்சு போயிருப்பாங்க. பட் நான் தள்ளி விட்டுருக்கேன் சார், ஐம் சாரி, நான் அதுக்கு இன்னும் அந்த ரேஞ்சுக்கு நான் வரல சார், ஐம் சாரி அப்படின்னு மூணு நாலு இன்ஸ்டன்ஸ் தான் பிரபல டைரக்டர்ஸ் அப்படி நடந்திருக்கு. நீங்க யார சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமா, கொஞ்சம் பிரபலமான ஒரு ஹீரோ கிட்ட நடிப்பு வாய்ப்புக்காக நான் காயத்ரியை கூட்டிட்டு போயிருந்தேன். அதுக்கு பிறகு அந்த பிரபலமான ஹீரோ காயத்ரி போன் போட்டு ஏற்காடு மாதிரியான ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு நான் போறேன் என்ன காயத்ரி விளையாடுவீங்க, பெரிய இதுக்கு தான் தேவர் ஏதோ ஒரு பெரிய லான்ச்கோ எதுக்கோ தான் கேட்டாங்க. அப்போ தான் ஐ சைட் இல்லை சார், அந்த மாதிரி இருந்திருந்தா இன்னைக்கு நீங்கள் எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிற அளவுக்குலாம் இருந்திருக்காது, மேபி நீங்கள் என்னோட மேனேஜர்கிட்ட பேசியிருக்கீங்க, நான் அந்தளவுக்கு வளர்ந்துருப்பேன், அந்தளவுக்கு நான் ஃபிலிம்ஸ் மிஸ் பண்ணியிருக்கேன், ஸோ பரவாயில்ல. பட் அந்த மாதிரி இல்லாமல் ஐஎம் ட்ரைங், அதுதான் நான் ட்ரை பண்ணுறேன், அந்த மாதிரி பண்ணாமல் நம்மளால் எந்தளவுக்கு வர முடியுன்றது தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ
வந்து எனக்கு வந்து இப்போ இது நேத்தி ஒருத்தவர் கூப்பிட்டு, இது உங்களுக்கே தெரியாது பிகாஸ் நம்ம நேத்தி தான் நடந்து நம்ம இன்னைக்கு மீட் பண்றோம். நேத்தி ஒருத்தவர் கூப்பிட்டு என்கிட்ட சொல்றாரு, உங்களுக்கு வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க தான், உங்களுக்கு ரெக்கக்னிஷன் தானே வேணும், ஸோ வந்து நாங்கள் ரெக்கக்னிஷன் தரத்துக்கு ரெடியாக இருக்கோம், நீங்கள் வந்து சம்பளத்தை கம்மி பண்ணுங்க. ஐ சார் ஓகே சார், ரெக்கக்னிஷன் நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் ரெக்கக்னிஷன் என்னது, ஒரு பெரிய படத்தில் ஒரு பெரிய தெரியற மாதிரி ரோல், அப்படி இல்லை ஒரு பெரிய ஹீரோக்கு பேரா, இல்லை ஒரு பெரிய ப்ரொடியூசர் வந்து லான்ச் பண்ணுறாங்க, ஈவன் இஃப் எல்லாருமே நியூ ஃபேஸஸாக இருந்தாலுமே ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் வந்து லான்ச் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நமக்கு வந்து பேர் வரும். இப்போ நியூ ஃபேஸ் ஹீரோஸ் கூட நம்ம பண்ணுற ஃபிலிம்ஸு ஆர் எல்லா பைலட்ஸ் ஆர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் தான், வந்தால் வரலாம் வராட்டி வராதுன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஸோ நாங்கள் ரெக்கக்னிஷன் தரோம், நீங்கள் வந்து சேலரி இல்லாமல் எங்களுக்கு இல்லை சேலரி ரொம்ப கம்மி சேலரியில் நீங்கள் எங்களுக்கு நடிச்சு கொடுங்க அப்படின்னாங்க. ஐ சார் சி சார், என்னோட படத்துலேருந்து நான் எதிர்பார்க்கறது வந்து சம் கைண்ட் ஆஃப் ப்ராஃபிட், ஐதர் ஷுட் பி மானிட்டரி ஆர் எனக்கு வந்து கட்டாயமாக இதுலேருந்து ஃபேம் வரும்னு இருக்கணும், ஆர் ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து இப்போ சங்கர் சாரோட படத்தில் வந்து நான் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, எனக்கு வந்து பே பண்ண மாட்டாங்கன்னு சொன்னால் ஓகே, நமக்கு அட்லீஸ்ட் ஒரு லேர்னிங் இருக்குது, அவ்வளோ பெரிய டைரக்டர் கூட நம்ம ஒர்க் பண்ணுறோம். இப்போது ராஜீவ் மேனன் சாரோட படம் சர்வம் தாள மயத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், இட் இஸ் வெரி ஸ்மால் ரோல், எனக்கு வந்து பேமெண்ட்டும் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்தாங்க, பட் ஐ டென்ட் ஆர்கியூ பிகாஸ் எனக்கு அவரோட படத்தில் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது, ஏதாவது ஒரு ப்ராஃபிட் எனக்கு கிடைக்கிறது. ஸோ அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சரி சரி மேடம் அப்படின்னு. ஸோ இது இதுவும் ஐ எம் புட்டிங் திஸ் அவுட் இன் திஸ் இன்டர்வியூ தட் வந்து நான் எனக்கு ஒர்க்கே இல்லைங்க, எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஐ நாட் சேயிங் ஐ டோன்ட் ஹவ் ஒர்க், எனக்கு ஒர்க் இருக்குது, அஃப்கோர்ஸ் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஐம் வெரி ஹாப்பி இன் மை லைஃப், என்னோட கரியர்லையும் நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன், அதுக்காக எனக்கு ஒன்றுமே கிடைக்கலையே நான் வருத்தப்படலை, நான் அவேர்னஸ் சொல்லுவேன். இப்போ யாருமே ஓப்பனாக வெளிப்படையாக மேபி சொல்ல மாட்டாங்களா இருக்கும், நான் ஓப்பனாக சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போகும், நிறைய வரும், அந்த மாதிரி சொல்கிறேன். அதுக்காக நான் வந்து வீட்டில் காசு கூட இல்லாமல் உட்காந்துருக்கேன், ஐயோ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட இல்லையே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணலை, போன ஒன்று ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு ஃபீல் பண்ணியிருக்கேன், சரி இந்த மாதிரி ஒரு படம் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. தெரி கூத்து நேயர்கிட்ட நான் சினிமா நடக்கிற கூத்துகளை பற்றி பல வீடியோஸ் பேசிக்கிட்டு வரேன், அதுக்கு வந்து நிறைய ஆதரவு இருக்கு, நிறைய பேர் பார்க்குறாங்க, லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்க, சில பேர் மட்டும் நான் அந்த நடிகர் நடிகர் பேரை சொல்றதில்லை, டைரக்டர் பேரை சொல்றதில்லை அப்படிங்கிறதுனால நான் பொய் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் போடுற ஒரு சில நேயர்களை நான் பார்க்குறேன். ஸோ நிறைய படங்களில் பல வருஷமா நடிச்சிட்டு இருக்கிற நடிகை காயத்ரி ரேமா அவங்க கிட்ட உங்க எதிரிலேயே நான் கேட்குறேன், உங்களை நான் வந்து நிறைய டைரக்டர்ஸ் கிட்ட கூட்டிட்டு போயிருக்கேன், ப்ரொடியூசர்ஸ் கிட்ட கூட்டு போயிருக்கேன், அதுல வந்து சில டைரக்டர்ஸ் கொஞ்சம் பாப்புலரான டைரக்டர்ஸும் இருக்காங்க, கொஞ்சம் பாப்புலரான ஹீரோவும் இருக்காரு, அவங்க உங்ககிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் எதிர்பார்த்து நீங்க நோ சொன்னதுனால அந்த வாய்ப்புகள் உங்க கை நழுவி போனது உண்மையா இல்லையா? அஃப்கோர்ஸ் உண்மைதான், அது நானே எத்தனை இன்டர்வியூஸில் நானும் ஒத்துட்ருக்கேன், அஃப்கோர்ஸ் அது இருக்குது. பட் இப்போ ஆடியன்ஸ்கிட்ட நாங்கள் அதான் சொல்கிறோம், சரி நீங்கள் பேர் எடுக்க சொல்கிறீங்க, நீங்கள் அங்கே வெளியில் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு பேர் எடுக்க சொல்கிறது வந்து ரொம்ப ஈஸி, சரி இங்கே பேர் எடுங்க அப்படின்னு, நாளைக்கு எழுந்துருந்து இந்த இண்டஸ்ட்ரியில் நாங்கள் வாழணும், ஸோ இமீடியட்டாக எங்களால் ஒரு பேர் எடுக்க முடியாது. நீங்கள் திருப்பியும் கேள்வி கேட்கலாம், நீங்கள் பேர் எடுத்துகிட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் தான் வாழணும்னா நீங்கள் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்க, எல்லோரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக, அண்ட் ஏன் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, அப்போ இந்த இண்டஸ்ட்ரியை விட்டுற வேண்டியது தானே, லெட் மீ ஆஸ்க் யூ, எந்த இண்டஸ்ட்ரியில் இல்லை, எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயும் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து இப்போ சினிமாலேயுமே ஓகே கொஞ்சம் பேர் அப்படி இருந்தால் தேர் ஆர் அட்லீஸ்ட் புதுசாக வரவங்க, இல்லை கொஞ்சம் பேர் வந்து தேர் வெரி ஜென்வின் ஆரம்பித்தோமா, இப்போ நான் ரீ படம் பண்ணினது இல்லை நான் பண்ணின படங்கள்லாம் தேவர் வெரி ஜென்வின் டு மீ, ரீலெல்லாம் ஐ கேன் வவுச் டீம் வந்து நானே கையெழுத்து போட்டு கொடுக்க முடியல அந்தளவுக்கு டீசென்ட் டீம். ஸோ அந்த மாதிரி டீம்ஸும் இருக்காங்க, ஸோ அவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணணும், எல்லாருமே நம்மள மாதிரியே யோசிச்சு இல்லை இதில் வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்கு நம்ம ஏன் சினிமா இண்டஸ்ட்ரி உள்ள போகணும் அப்படின்னு எல்லாருமே யோசிச்சா சினிமா இண்டஸ்ட்ரிக்கு புதுசாக டேலண்டே வராது, வருவாங்க நம்ம எல்லாரும் தான். இப்போ நம்ம இந்த பொலிட்டிக்ஸ் சொல்ற மாதிரி தான், பொலிட்டிக்ஸ்ல எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணினா முடியாது, எவ்ரிபடி இட்ஸ் சேஞ்ச் ஸ்டார்ட்ஸ் வித் யூ. ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாருமே அந்த மாதிரி ஃபீல்டில் இறங்கி நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு வெளியில் சொல்லி மெதுவாக மெதுவாக மாற்ற தான் முடியும். பாயிண்டிங் ஃபிங்கர்ஸ் ஆர் டேக்கிங் நேம்ஸ் ஆர் பிளேமிங் பிளேம்ஸ் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் எனி திங் எக்ஸப்ட்
அது ரிட்டர்ன் அவர் உங்களுக்கு ப்ரூஃப் வேணும்னா மீட்டூன்னு அவ்வளோ பெரிய ஒரு மூவ்மெண்ட் வந்தது. மீட்டூ மூவ்மெண்ட் அவ்வளோ பெரிய ஒரு மூவ்மெண்ட்டாக வந்துமே ஐ டென்ட் சி எனி பிக் சேஞ்சஸ். இப்படி பெருசாலாம் நான் ஒரு சேஞ்சஸ்லாம் பார்க்கவே இல்லை. இன்ஃபேக்ட் எல்லாருமே இப்போ சென்னைக்கு அகென்ஸ்டாக பேசினாங்க. சென்னைக்கு வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில இப்போ லிட்ரலி யாருமே ஒர்க் கொடுக்கமா கூடாதுன்ற அளவுக்குலாம் பேசிக்கிறதுலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ மீட்டூன்னு அவ்வளோ பெரிய ஒரு மூவ்மெண்ட் வந்தே வந்து சேஞ்சஸ் நடக்கலை. அவங்கெல்லாம் நேம் பண்ணாங்க, பிளேம் பண்ணாங்க, ஏதாவது நடந்ததா இல்லை. வி ஆர் நாட் ட்ரைங் டு பிளேம் பீப்புள். நம்ம என்ன ட்ரை பண்ணுறோம், அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம், இப்படி இருக்குங்க, இதை எப்படியாவது தாண்டவே. இந்த இன்டர்வியூ பார்த்து மேபி இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஒரு யாராவது ஒருத்தர் யோசிக்கலாம், இவ்வளோலாம் இருக்கே சரி வந்து நம்ம இதை சேஞ்ச் பண்ணுவோமே அப்படின்னு யாருக்கெல்லாம் மனசு மாறலாம். அந்த மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு இழுத்து பிடிச்சி இதை சேஞ்ச் இட், அவ்வளோதான்.